ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓபன் பண்ணிக்கங்க ஆப் ஓபன் பண்ணி நான் கொடுத்துருக்க ரெண்டு ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸ்மே இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபர்ஸ்ட்டு ஓபன் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிணா அதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட் எடுத்துனா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு எம்டியா அதுக்கு அதுக்கடுத்து மறுபடியும் டெம்ப்ளேட்டு அடுத்து ரெண்டு எம்டியா பீட் மார்க் ஸோ இந்த மாதிரி தான் வரிசை அவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம்

அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணா அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் பிரீசர் இருக்குதில்ல அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிங்க பதிலாக அந்த ரெண்டு ரெண்டு பீட்மார்க்கு மட்டும் இமேஜஸ் ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிணா ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதெல்லாம் இந்த அஞ்சு புள்ளி இருபத்தெட்டு செகண்ட் கிட்ட ஒரு இமேஜ் இருக்கா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி ரெண்டாவது இமேஜ் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நமக்கு எப்பயும் போல டெம்ப்ளேட் வருதா ஸோ இந்த டெம்ப்ளேட் முடிஞ்ச அடுத்த இருக்க ரெண்டு இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மூவ் பண்ணி அந்த ரெண்டு ரெண்டு இமேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரிங்களா அந்த டெம்ப்ளேட் போக மீதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அந்த ரெண்டு ரெண்டு இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இமேஜ் இருக்கும் இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பத்து இமேஜுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மொத எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏன் இந்த மொதல் எஃபெக்டாக ஆட் பண்ண சொல்கிறேன் இந்த இதில் நீங்கள் இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டா இதுக்கு அடுத்து இந்த ப்ரீசரை விட்டு நீங்கள் வெளியே போக தேவையில்லை ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்து எஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து நீ மீது இருக்கிறது இந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் ஸோ இந்த டெம்ப்ளேட் எல்லாத்துக்கும் இனி எப்படி எஃபெக்டாக ஆட் பண்ணுறது சாரி இமேஜ் எப்படி இந்த டெம்ப்ளேட்டில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணால் இப்போ வீட்டோட லாஸ்ட்லேருந்தே நம்ம போகலாம் ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குரூப் வந்து கொடுத்துருக்கோம்னா அதாவது ரெண்டு லேயர் ஸோ இதில் அந்த கீழே இருக்க கிரீன் கலர் லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமஜ் இப்போ இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ்ஸைக்கான கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும் ஸோ கீழ சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்கா ஆரஞ்ச் லேயர் இருக்குதுல ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போங்க ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஓப்பனாகுமா ஸோ இதுல நீங்கள் இப்போ வேற இமேஜ் ஸோ முதல்ல நம்ம வேற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இதிலேயே நம்ம அடுத்து வேற இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக இதில் சேஞ்ச் ஆயிரும் ஸோ இந்த நீங்க அப்படியே மூவ் பண்ணி பாருங்க சும்மா நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆயிருக்குது ஸோ இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கா அதை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் போங்க போயிட்டு இந்த டெக்ஸ்டை டச் பண்ணி ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த இருக்கு இருக்கிறதுல அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸைக்கான கொடுக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மட்டும் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதுக்கு மேலே இருக்க அந்த ஆரஞ்ச் கலர் லேயர் இருக்கிறதுல அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்டில் போங்க போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதும் அதுலேயும் கரெக்டாக இப்போ நாம அடுத்த இமேஜ் ஒரே இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணலாம் தேவையில்லை அடுத்தடுத்த இமேஜ் அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு இதுலேயும் நான் வேறு வேறு இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்த இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்கா ஸோ இதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுலேயுமே அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கங்க ஸோ இப்போ ஈஸியாக வந்து பாதி வேலையை இந்த வீடியோவில் முடிச்சாச்சு இனி மீத இருக்குது நமக்கு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு ஆறு டெம்ப்ளேட் அதாவது ஆறு குரூப் கொடுத்துருக்க மாதிரி இதில் மட்டும் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் எப்படி நான் சரி சரிபடுறது இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்று இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் போய்க்குங்க போனதுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீட் இருக்க வச்சிருங்க வச்சக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிளர் இருக்க ப்ளஸ் ஏக்கனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட் அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட் இந்த மாதிரி இழுத்துக்குங்க இழுத்துக்கப்புறம் இப்போ இந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த ப்ளூ லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு சும்மா கையாலேயே கொண்டுட்டு போய் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து செட் ஆகிற அளவுக்கு மட்டும் பார்த்துக்கங்க ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டால் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது ஸோ எடிட்டிய குரூப் போங்க போயிட்டு லேயரோட லாஸ்ட் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு லேரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிளர் ப்ளஸ் சேகர் டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக அந்த பீட்மார்க்கு ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லேரை லாங் பிரஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கையாலே கொண்டு போய் அந்த ஃப்ரேம்க்குள்ளே நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரிஸோ ரெண்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா இதே மாதிரி அடுத்து இருக்குது ஸோ இதே மாதிரி அந்த ஆறு லேயர் பதிலாக ஆறு லேயர்லேயுமே இதே மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அந்த ஆறு லேருலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த லேயர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த பீட்மார்க் அளவு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் எப்படி இப்போ சரி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீட்மார்க்கில் போய் வச்சுக்கோங்க அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு முன்னாடி இருக்க மார்க்கில் வச்சுட்டு இப்போ கம்மியாக இருக்கா அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பில் கொடுத்தாலே போதும் ஈஸியாக அந்த எஃபெக்ட்டோட அது வந்து பீட்மார்க்கில் வந்துடும் ஸோ இதே மாதிரியே நமக்கு எத்தனை லேயர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த எல்லா லேயருமே ஃபஸ்ட்டு லேயரை டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரெண்டாவது இருக்க சிம்பில் கொடுத்தாலே போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த பழைய ஒரே மாதிரியே எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து அந்த பீட் மார்க் அளவு வந்துடும் ஸோ இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஸோ இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்க நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல மேக் பண்ணிருப்பீங்க ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்